हेलो स्टूडेंट्स अप्लिकेशन ऑफ डिफरेंशियल कैलकुलस अप्लिकेशंस ऑफ सेकंड डेरिवेटिव्स पाकपो फर्स्ट नम्बर फर्स्ट डेरिवेटिव्सोड अप्लिकेशन पातम इनक्रीसिंग डिक्रीसिंग इप्ली फर्स्ट डेरिवेटिव वैल्यू ईक्वल टू जीरो फाइंड आउट पड़े वैल्यूव नम्बर गिवन एफ ऑफ एक्स एक्स गि फाइंड आउट पड़े एक्स वैल्यूव गिवन एफ एस ऑफ एक्स सब्स्टिट्यूट पड़े पॉजिटिव नेगटिव फाइंड आउट पड़ी strictly increasing decreasing अदारे पाकपो फर्स्ट गिवन फंक्शन फर्स्ट डिफरेंशिएट पड़ो अगेन सेकंड डेरिवेटिव डिफरेंशिएट पड़े और आंसर अंद वैल्यू ईक्वल टू जीरो सब्स्टिट्यूट पड़े एक्स वैल्यू नम्बर फाइंड आउट पड़ो अंद एक्स वैल्यूव गिवन एफ डैश ऑफ एक्स सब्स्टिट्यूट पड़े आंसर्स पॉजिटिव नेगटिव अब यूस पड़ी नम्बर कॉन्केविटी कॉन्वेक्सिटी अगर कंडीशन नम्बर अप्ले पड़पर सो फर्स्ट सेकंड डेरिवेटिव्स ऑफ ए फंक्शन इज यूज्ड टू डिटरमिन द कॉन्केविटी कॉन्वेक्सिटी நீங்க லென்ஸ்ல படிச்சிருப்பீங்களே கான்கேவ் லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் ಅಂತ சோ கான்கேவ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும் கான்கேவ் கான்வெக்ஸ்ன்றது ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த மாதிரி குழியா இருக்குது அண்ட் இந்த மாதிரி மேடா இருக்குது இந்த லென்ஸ்ல நம்ம பாத்துறோம் இதில் நம்ம பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்த மாதிரியே தான் இங்கே செகண்ட் டெரிவேட்டிவில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினிஷன் பாருங்கள் ஃபஸ்ட்டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் தென் த ஃபங்க்ஷன் இஸ் கான்கேவ் அப் கான்கேவ் அப் இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட்டாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு F dash of x is strictly decreasing. It is concave down. In the interval, open interval, I left. Next, test of concavity. F double dash of 0 greater than 0. F double dash of x greater than 0. That is, F double dash of x or the value positive irukku appadina, adu concave up nu solluvom. நெக்ஸ்ட்டு எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஜீரோ லெஸ் தென் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அது கான்கேவ் டவுன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதிலேருந்து நம்ம லோக்கல் கான்வெக்ஸ் அப்வேர்டு கான்வெக்ஸ் அப்வேர்டு லோக்கல் மேக்ஸிமம் ஆஃப் கான்வெக்ஸ் அப்வேர்டு டிஃபைன் பை ஆன் த இன்டர்வல் இஸ் ஆல்சோ அப்சல்யூட் மேக்ஸிமம் ஆன் த இன்டர்வல் மேக்ஸிமம் வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் லோக்கல் மேக்ஸிமம் மேக்ஸிமம் மினிமம் லாஸ்ட்டு எக்ஸசைஸில் ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரியே தான் சம்ஸ் போடும்போது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் சம்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு கிவன் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கான்கேவிட்டி செக் பண்ண போகிறோம் அப்படி செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிவன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் டபுள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி கிவன் வேல்யூஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறோம் ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா தெரியும் ஏ கியூப் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் பி க்யூப்ன்ற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் அந்த ஃபார்முலாவில் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டேர்ம்ஸும் மல்டிப்ளை பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் எயிட் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எயிட்டீன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ்னு கிடைக்குது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஃபோர் எக்ஸ் க்யூப் ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் ஃபோர் எக்ஸ் க்யூப் ஆகுது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் எயிட்டீன் எக்ஸ் ஸ்கொயர் தேர்ட்டின் சிக்ஸ் எக்ஸ் ஆகுது சிக்ஸ்டீன் எக்ஸ் சிக்ஸ்டீன் ஆகுது ஃபைவ் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஜீரோ எகெயின் செகண்ட் டெரிவேட் பண்ணுறோம் அப்போ நம்மளுக்கு டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஃபார்ட்டி எயிட் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது இது செகண்ட் டெரிவேட்டிவை ஈக்குவல் டு ஜீரோ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு த்ரீ அண்ட் ஒன்னு கிடைச்சிருக்கு ஒன் கம்மா த்ரீ ஸோ இன்ஃபினிட்டி டு ஒன் அண்ட் ஒன் கம்மா த்ரீ அண்ட் த்ரீ கம்மா இன்ஃபினிட்டின்ற த்ரீ இன்டர்வலை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் கன்சிடர் பண்ணும்போது ஃபஸ்ட் இன்டர்வலில் ஜீரோன்ற வேல்யூ ஃபஸ்ட் இன்டர்வல் இல்லை ஜீரோன்ற வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிவன் வேல்யூ என்னவாகுது பாசிட்டிவாக இருக்குது கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்குது ஸோ இது பாசிட்டிவாக இருந்துச்சு நம்ம என்னென்னு சொல்லுவோம் கான்கேவ் அப்வேர்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்டர்வலில்
இந்த பிட்வீனில் இருக்க வேல்யூவில் நான் எக்ஸ் ஈக்குவல் டு டூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? நெகட்டிவில் ஆன்சர் கிடைக்கிது. ஸோ நெகட்டிவில் ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னா அதே கான்கேவ் டவுன்வர்டுன்னு சொல்லுவோம். எந்த இன்டர்வலில் 3, ∞. அதே மாதிரி 3, ∞ கன்சிடர் பண்ணும்போது இந்த 1, 3 3, ∞ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 4 வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கிது. ஸோ இதை கான்கேவ் அப்வர்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் டைரெக்ஷன் எப்போ சேஞ்ச் ஆகுது? 1, 3 சேஞ்ச் ஆகுது. 1 ஃபஸ்ட் கான்கவ் டவுன் அப்வேர்டு இருந்துச்சு, நெக்ஸ்ட்டு டவுன்வேர்டு ஆச்சு, நெக்ஸ்ட் அப்வேர்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எந்த டைரெக்ஷனில் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுது? 1, 3 தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்றது எந்த வேல்யூவில் சேஞ்ச் ஆகுது, இப்படி இருக்க வேல்யூ இப்படி சேஞ்ச் ஆகுது, கான்கேவ் அப்வேர்டுன்ற வேல்யூ டவுன்வேர்டாக டைரெக்ஷன் ஆகுது அப்படின்னா எந்த பாயிண்ட்டில் டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனை நம்ம இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். எந்தெந்த பாயிண்ட்டில் சேஞ்ச் ஆகுது? 1, 3 அப்போது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற பாயிண்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 கிடைக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 3 கிவன் எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாயிண்ட் கிடைக்குது. ஸோ அந்த பாயிண்ட்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். திரும்ப பாருங்கள், ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அகெயின் செகண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எக்ஸ் வேல்யூ 2 வேல்யூஸ் கிடைக்குது. இந்த 2 வேல்யூஸ் யூஸ் பண்ணி இன்டர்வல் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த 3 இன்டர்வலில் இருந்து நம்ம ஒவ்வொரு வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எந்த கான்வெக்ஸ் டவுன்வேர்டாக அப்வேர்டன் செலக்ட் பண்ணுறோம். எந்த பாயிண்ட்டில் நம்மளோட டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுதோ அந்த 2 பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஒய் இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பாயிண்ட் கிடைக்குது? இன்ஃப்ளெக்ஷன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருது. நெக்ஸ்ட்டு டிட்டர்மைன் த இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டி கிவன் ஒய் ஈக்குவல் டு 3 சைன் எக்ஸ் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், செகண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இந்த வேல்யூ 0 ஈக்குவல் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0, n5 எக்ஸுக்கு 0 and n5 2 வேல்யூஸ் கிடைக்குது. இந்த வேல்யூஸை நம்ம எப்படி லிமிட் ஃபார்ம் பண்ணுறோம்? -5, 0 and 0, 5 கன்சிடர் பண்ணுறோம். ஃபஸ்ட் இன்டர்வல் -5, 0 நான் -5/2 அப்படின்னு செகண்ட் டெரிவேட்டிவ்ல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் ஒன் கிடைக்குது. இது மோர் தென் 0 இருக்கிறதுனால என்ன ஃபார்மேஷன் கிடைக்குது? கான்கேவ் அப்வேர்டு. நெக்ஸ்ட்டு 0, 5 நான் எக்ஸ் ஈக்குவல் டு 5/2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்குது, கான்கேவ் டவுன்வேர்டு. எந்த பாயிண்ட்டில் சேஞ்ச் ஆகுது? எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 0 பாயிண்ட்டில் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒய்யோட ஆன்சர் 3 கிடச்சிருது. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லலாம்? இன்ஃப்ளெக்ஷன், த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இஸ் 0, 3. ஸோ ஜென்ரல் டேர்மாக சொல்லும்போது n5, n+1. ஸோ சேஞ்ச் ஆகிற பிளேஸ் இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் என்னென்னு சொல்லலாம்? n5, 3. நெக்ஸ்ட்டு லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் செகண்ட் டெரிவேட்டிவ் கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது, லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 கன்சிடர் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? அந்த வேல்யூவை செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? கிரேட்டர் தென் 0. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த எக்ஸோக்கு எந்த ஆன்சருமே கிடைக்காது. எக்ஸ் ஈக்குவல் டு 0 தவிர வேறு எந்த வேல்யூவும் கிடைக்காதுன்றதுனால நம்ம என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவில் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சரை செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மோர் தென் 0 இருக்கிறது. ஸோ 0 இருக்கும்போது அந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ்ட்ரீம் லோக்கல் மினிமம் இஸ் -f" பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ, லோக்கல் மினிமம் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ கிடைக்குது.
இது செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ லோக்கல் மினிமா ஈக்குவல் டு அட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ. அப்போ அந்த டூ மைனஸ் டூ வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் 48 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 7.60 லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு ஜீரோ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எக்ஸ் வேல்யூ கிடைக்குது. எக்ஸ் வேல்யூ மைனஸ் 101 கிடைக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கிறதுனால லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இங்கேயும் லோக்கல் மினிமம் கிடைக்குது, தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஈக்குவல் டு 0 கிடைக்குது. ஸோ த செகண்ட் டெரிவேட்டிவ் டஸ் நாட் கிவ் எனி இன்ஃபர்மேஷன், ஜீரோவில் போகுது. ஃபஸ்ட்டே பாசிட்டிவில் இருக்குது, நெக்ஸ்ட்டும் பாசிட்டிவில் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஜீரோவாக இருக்குது. எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கலை அப்படின்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் எடுத்துக்கிறோம். செகண்ட் டெரிவேட்டிவில் எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கலை, அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்க போகிறோம். அப்போது அதை ஃபோர் இன்டர்வல்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். மைனஸ் இன்ஃபினிட்டி டூ மைனஸ் 1 மைனஸ் 1 டூ 0 0 டூ 1 1 டூ இன்ஃபினிட்டி. ஃபஸ்ட் இன்டர்வலில் நெகட்டிவாக இருக்குது, தட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். செகண்ட் இன்டர்வலில் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்குது, இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு டிக்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்குது, நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு டிக்ரீஸிங், நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸிங், டிக்ரீஸிங், இன்க்ரீஸிங், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ எந்த பாயிண்ட்லாம் சேஞ்ச் ஆகுதோ அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது. ஸோ லோக்கல் மினிமம் ஃபார்ம் ஆகுது. கிவன் எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் 2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் எந்த பாயிண்ட்டில் சேஞ்ச் ஆகுது, எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம லோக்கல் மேக்ஸிமம் எப்போ கிடைக்குது, 0. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் டு பாசிட்டிவ், ஃபஸ்ட்டு டிக்ரீஸிங், இன்க்ரீஸிங், டிக்ரீஸிங், இன்க்ரீஸிங் சேஞ்ச் ஆகுது இல்லையா. இங்கே கிடைக்கிற பாயிண்ட்டை தான் நம்ம இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுறோம். எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் வேல்யூ மைனஸ் 2, மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 0. நெக்ஸ்ட்டு 7.61 ஃபைண்ட் த லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஒய்யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஒய்யோட வேல்யூவை கிவன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்குது. இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்லேயே கிடைக்கிற ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 100 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 20 எக்ஸ் க்யூப். இது ஃபஸ்ட்டு டெரிவேட் பண்ணுறோம், செகண்ட் டெரிவேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 சொல்கிறோம், அதுலேருந்து எக்ஸோட வேல்யூ 5 and 10 கிடைக்குது. அது செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்குது. கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்லலாம், லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சொல்லலாம். 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0 கிடைச்சிருது. எக்ஸ் ஈக்குவல் டு 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நெகட்டிவ் கிடைக்குது. அங்கே என்ன கிடைக்கும், லோக்கல் மேக்ஸிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 5 சொல்லியிருக்கோம். இந்த வேல்யூவை கிவன் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 625 கிடைக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 10 எஃப் டாஸ் ஆஃப் டபுள் டாஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 200 கிரேட்டர் தென் எக்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 10. அது சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0. ஸோ எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் லோக்கல் மினிமம் வேல்யூ 0, லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ 625 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 7.7 கான்கேவிட்டி அண்ட் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், அகெயின் டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ண போகிறோம். இங்கே நம்ம ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற, எகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அந்த வேல்யூ ஈக்குவல் டு 0. இதிலேருந்து டூ வேல்யூஸ் கிடைக்குது. அந்த டூ வேல்யூஸ் யூஸ் பண்ணி 3 இன்டர்வல்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த 3 இன்டர்வல்ஸ் யூஸ் பண்ணி அதில் ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணுற, அது எஃப் டபுள் டாஸ் ஆஃப்
x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது greater than 0 கிடைக்குது அப்ப என்ன கிடைச்சிருது concave upward கிடைக்குது next second interval 2,4 ல 3 என்ற பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அந்த பாயிண்டை f double dash of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்குது next அப்ப concave downward கிடைக்குது next 4,∞ ல நான் 5 என்ற பாயிண்ட் எடுத்துட்டு f double dash of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும் 36 பாசிட்டிவ் சோ இட் இஸ் அப்வர்ட் டவுன்வர்ட் ஃபர்ஸ்ட் அப்வர்ட் நெக்ஸ்ட் டவுன்வர்ட் நெக்ஸ்ட் அப்வர்ட் கிடைச்சிருக்கு ஏன்னா அந்த பாயிண்ட்ல சேஞ்சஸ் டைரக்ஷன் நடந்திருக்கு 2,4 ல சேஞ்சஸ் நடந்திருக்கு அந்த வேல்யூவை கிவன் ஃபங்க்ஷன்ல f(x)ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது கிடைக்கிற y வேல்யூ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் இன்ஃப்ளெக்ஷன்ஸ் த பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவோம் நெக்ஸ்ட் செகண்ட் சப் டிவிஷன் f of x equal to sin x plus cos x இது நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் செகண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது சைன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸு மைனஸ் ஒன்னு சொல்லலாம் டேன் எக்ஸ் எந்த எக்ஸ் வேல்யூ டேன் வேல்யூக்கு மைனஸ் ஒன் கிடைக்குதுன்னு செக் பண்ணுறோம் அப்படி செக் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 3π/4 அண்ட் 7π/4 கிவன் இன்டர்வல் 0 to 2π பிட்வீனில் இந்த 2 இன்டர்வலில் மட்டும்தான் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் ஸோ இந்த 3 எக்ஸ் வேல்யூஸ் யூஸ் பண்ணி 3 இன்டர்வல்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம் அந்த இன்டர்வலில் ஃபஸ்ட் இன்டர்வல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது லெஸ் தென் 0 இருக்குது இட் இஸ் கான்கேவ் டவுன்வர்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்டர்வலில் எஃப் டேஸ் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிரேட்டர் தென் 0 இருக்குது தட் இஸ் கான்கேவ் அப்வர்டு நெக்ஸ்ட்டு இந்த இன்டர்வல்லேருந்து ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நெகட்டிவ் கான்கர்வ் டவுன்வர்ட் ஸோ எந்த டைரெக்ஷன்ல என்ன சேஞ்ச் பண்ணுது 3π/4 அண்ட் 7π/4 ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் 3π/4 நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ரூல்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எழுதலாம் 90+45° ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு 1/√2 - 1/√2 ஸோ கேன்சல் ஆகி 0 நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 7π/4 இந்த 7π/4 நம்ம 2π - π/4 ஸ்ப்ரெட் பண்ணலாம் இதை நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ரூல் யூஸ் பண்ணும்போது -1/√2 - 1/√2 கிடைக்குது தட் இஸ் ஆல்சோ 0 ஸோ 3π/4,0 7π/4,0 நம்மளுக்கு இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருது நெக்ஸ்ட் சம் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் e-x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -e-x கிடைக்கும் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் ஆகும் நெக்ஸ்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இதை வேல்யூ 0 ஈக்குவல் பண்ணுறோம் ஈக்குவல் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது e-x ஈக்குவல் டு e-x கிடைக்குது e-2x = e-0 2x = 0 தென் x = 0 ஸோ இதில் இருந்து 2 இன்டர்வல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இந்த இன்டர்வல் -∞,0, 0, ∞ இந்த இன்டர்வல்லேருந்து ஒரு வேல்யூவை f டபுள் டஸ் ஆஃப் x ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது லெஸ் தென் 0 ஆன்சர் கிடைக்குது ஸோ இதை கான்கேவ் டவுன்வர்ட்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு 0 to ∞ ஒரு 5 வேல்யூவை f டபுள் டஸ் ஆஃப் x என்ன ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிரேட்டர் தென் 0 ஆன்சர் கிடைக்கும் ஸோ இது கான்கேவ் டவுன்வர்ட் எந்த பாயிண்டில் டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகுது x = 0 ஸோ x = 0 எஃப் கிவன் ஃபங்க்ஷனில் கிவன் ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்காங்க இல்லையா f(x)ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 கிடைக்குது ஸோ இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இஸ் 0,0 நெக்ஸ்ட்டு லோக்கல் எக்ஸ்ட்ரீமா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி லோக்கல் எக்ஸ்ட்ரீமா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ கிவன் ஃபஸ்ட் சப் டிவிஷன் f(x) ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் செகண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற வேல்யூ = 0 அப்படி பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 4 வேல்யூஸ் கிடைக்குது x = 0 இங்கேயே 2 times கிடைச்சிரும் 0, 0 2 times டச் பண்ணிட்டு போகும் நெக்ஸ்ட் x = ±1 டோட்டலாக 3 வேல்யூஸ் 0 2 times ஒன் டைம் தான் கன்சிடர் பண்ணுவோம் 0 - 1 1 இதில் x = 0
f double dash of x la substitute pannumbodhu 0 kedaikudhu x equal to minus 1 substitute pannumbodhu f double dash of x greater than 0 va irukku it is local minimum at x equal to minus 1 local minimum value nama minimum endha point la minimum find out pannum abingiradhu minus 1 and find out pannidom given function la minus 1 substitute pannumbodhu நம்மளுக்கு ஆன்சர் மைனஸ் 2 கிடைச்சிருது நெக்ஸ்ட் x ஈக்குவல் டு 2 x ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது எதில் லோக்கல் மேக்ஸிமம் கிடைக்குது அட் x ஈக்குவல் டு 1 மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா f ஆஃப் x ல x க்கு பதிலாக 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ ஆன்சர் இஸ் 2 லோக்கல் மினிமம் வேல்யூ இஸ் 2 லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ இஸ் local minimum value minus 2 max local maximum value 2 next f of x x into uv method la irukku so over value appdi vechitu another value differentiate pannuvom appo nammalku 1 plus log x kedaikudhu idu again differentiate pandrom next f dash of x 0 ku equal panni x value find out pandrom x oda value 1 by e kedaikudhu so இந்த வேல்யூவை எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்னு கிடைக்குது இ வேல்யூ கிரேட்டர் தென் 0 ஸோ லோக்கல் மினிமம் மட் 1 பை இ ஸோ மினிமம் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை இ தென் எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 1 பை மைனஸ் 1 பை இன்னு கிடைக்குது தட் இஸ் லோக்கல் மினிமம் வேல்யூ நெக்ஸ்ட் இஸ் தேர்ட் சப் டிவிஷன் இதுவும் யூவி ஃபார்ம்லேயே இருக்குது யூ வி ஃபார்மில் இருக்குது யூ அப்படியே வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வி அப்படியே வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஃபார்மேஷன் கிடைக்குது நெக்ஸ்ட்டு இங்கேயும் டூ டேர்ம்ஸ் செய்ய போகிறோம் இதில் டூ அவுட் சைட் எடுத்துட்டோம் அப்படின்னா யூ வி டஸ் வி யூ டஸ் அதே மாதிரி இந்த டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது யூ வி டஸ் வி யூ டஸ் ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபைனலாக ஆன்சர் கொண்டு போது காமன் டேர்ம் இ டூ இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் இருக்குது ரிமைனிங் டேர்ம்ஸ் இங்கே கிடச்சிருக்கு இதில் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸுக்கு 2x ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு 0 நெக்ஸ்ட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்குது இ பவர் மைனஸ் 2x நாட் ஈக்குவல் டு 0 ஏன்னா இ வேல்யூ எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும் ஸோ இதை நம்ம ஈக்குவல் டு 0 இதை ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஸோ டூ இன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் தட் இஸ் 0.1 இதை நம்ம எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்குது அது பாசிட்டிவாக இருக்குது ஸோ நம்மளுக்கு லோக்கல் மினிமம் எங்கே கிடைக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு 0 எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும் லோக்கல் மினிமம் வேல்யூ 0 கிடைச்சாச்சு நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1 கிவன் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அந்த வேல்யூ எப்படி இருக்குது நெகட்டிவில் இருக்குது ஸோ நெகட்டிவ் வேல்யூ எங்கே கிடச்சிருக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் என்ன வேல்யூ கிடச்சிருக்கு எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2 நெக்ஸ்ட் சம் ஃபார் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈவன் கொடுத்துருக்காங்க மோனோடோனசிட்டி லோக்கல் எக்ஸ்ட்ரீமா இன்டர்வல்ஸ் கான்கேவிட்டி அண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எல்லாமே ஒரே குவெஸ்டின்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடச்சாச்சு இன்டர்வல்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இன்டர்வலில் ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணி எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிரேட்டர் தென் 0 இருக்குது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்குது நெக்ஸ்ட் இன்டர்வல் எடுத்துக்கிறோம் அதில் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்போது நெகட்டிவ் கிடைக்குது இங்கே என்னமாகும் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்குது நெக்ஸ்ட்டு தேர்ட் இன்டர்வல் எடுத்துக்கிறேன் அந்த வேல்யூ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்குது ஸோ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் த பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எப்போ சேஞ்ச் பண்ணது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ நெக்ஸ்ட்டு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகுது எந்த பாயிண்ட்டில் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 அது எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு லோக்கல் மினிமம் வேல்யூ கிடைக்குது லோக்கல் மினிமம் வேல்யூ என்ன
that is minus 3 by 4. Local minimum value is minus 3 by 4. Local maximum value is 6. Next, f double dash x irukku. Adukapram f double dash x find out pandrom. இதிலேருந்து எஃப் டபுள் டேஸ் எஃப் எக்ஸ் ஜீரோ யூஸ் ஈக்குவல் டு ஜீரோ யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கான்கேவிட்டி செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டூ இன்டர்வல் ஃபார்ம் ஆகுது. அந்த இன்டர்வல்லேருந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வேல்யூ நெகட்டிவாக இருக்குது, இட் இஸ் கான்கேவ் டவுன்வர்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்டர்வல்லேருந்து ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கிது, இட் இஸ் கான்கேவ் அப்வர்டு. ஸோ எந்த பிளேஸில் சேஞ்சஸ் நடக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர். இதே கிவன் எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர்லேருந்து இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், தட் இஸ் 21/8. ஓகேவா? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கணும், ரொம்பவே ஈஸியான டாபிக். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.